கிறிஸ்டி பேசுறேன். இந்த வீடியோ பிற பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்றது, அதாவது மேக்கப் சம்பந்தமான வீடியோஸ் போடுறீங்க, டப் ஸ்மாஷ் மாதிரி வீடியோஸ் போடுறீங்க, அப்புறம் டீச்சிங் சம்பந்தமான வீடியோஸ் போடுறீங்க. எதுக்கு ஈட்டிங் சம்பந்தமா கூட அவங்க போட்டாச்சு, குக்கிங் சம்பந்தமா எதுக்கு போடல, போடுங்க நீங்க வந்து அந்த அப்படி போடுற வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டவர்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து சமைக்கிறத வந்து உங்களுக்கு வந்து பார்க்க போகிறீங்க, சரியா? நான் வந்து உங்களுக்கு இதில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா புட்டிங் வந்து இதில் செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. என்னெல்லாம் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத இப்போ மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் சார்ல, இப்போ கீழே உட்காந்து வந்து அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ தரையில் உட்காந்துருக்கோம். பொருளை வந்து எடுத்து என்னெல்லாம் வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கலாம். கீழேருந்து காமிக்கிறதுக்காக பொருள் நல்லா தெரியணுக்காக நான் வந்து கொஞ்சம் அறிஞ்சிருந்து பார்த்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்றது, என்னென்ன பொருள்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டையில் மூணு முட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பால் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், சீனி இதெல்லாம் எடுத்துருக்கு. எது எது எவ்வளோ போடுறேன் அப்படின்ட்டு நான் போட உங்களுக்கு சொல்லி பண்ணிடுறேன். பக்கத்தில் ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுருக்கு. அந்த பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த முட்டையை வந்து ஒன்று ஒன்றா அடித்து வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஊற்றிட்டு எடுத்து வச்ச பாத்திரத்தில் இந்த மூணு முட்டையும் வந்து மூணு முட்டையும் ஊற்றியாச்சு. இப்போ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லா வந்து அதை அடிச்சு விட்டுருங்க. அந்த வெள்ளைக்கருவு மட்டக்கருவு தனித்தனியாக தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல, இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா டக 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 நல்லா அடிச்சு விட்டுருங்க. பார்த்தாலே தெரியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடிச்சாச்சு. அது நல்லா ஆனதுக்கப்புறம் அப்படி அதுக்கப்புறம் நல்லா அப்படி ஆனதுக்கப்புறம் சீனி, நான் வந்து மூணு முட்டையை போட்டிருக்கேன்னா அதனால என்னது எவ்வளோ தேவையான சீனி எவ்வளோ எடுத்துருக்கேன்னா ஒரு 250 சீனி வர்ற மாதிரி வந்து எடுத்துருக்கு. அதை வந்து இந்த முட்டையில் வந்து போட்டுருவோம். இந்த முட்டையை கலந்து வச்சுக்கோம்ல, அதில் வந்து சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வந்து அதை ஒன்று போல் வந்து ஆக்குறதுக்கு கரெக்டாக வந்து என்ன பண்ணுறோம்னா அதை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கரையிறதுக்காக வந்து நான் ஒன்று போல் வந்து தக்கத்தக்கன்னு பண்ணாலே நல்லா இருக்கும். பாருங்க இதே ரெண்டையும் வந்து சீனியும் அந்த முட்டை இதோட நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அதோட வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா இப்படி ஆயிட்டா ரெண்டும் வந்து சேர்ந்த மாதிரி ஆயிடுது. அந்த முட்டையும் அந்த சீனியும் இப்படி நல்லா சேர்ந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பால் பக்கத்தில் வந்து பக்கத்தில் ரெண்டு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலை வந்து இப்போ நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். வெட்டிப்போம் சரியா?
பால் பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டுக்குள்ளதே இதில் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கு அப்புறம் இப்போ அதுவும் இதுவும் சேர்ந்து நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். இந்த ஏற்கனவே நம்ம போட்ட முட்டையை கலந்து வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் அந்த சீனியெல்லாம் கலந்து வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்து இந்த பாலையும் வந்து நல்லா எல்லாத்தோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக அப்படியே நல்லா வந்து இதை சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம பண்ண முடி எல்லா இடமுமே வந்து ஒன்று போட முடியாத மாதிரி ஆயிடுது. கலர் பார்த்தாலே தெரியும் சரியா அப்படி வந்துட்டா. கொஞ்ச நேரம் இப்படி பண்ணாலே கலக்கினாலே என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு தேவையான இது அதுக்கு வந்துச்சு. சரி இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டா எனமை வந்து எனமை வந்து நெய் இப்போ நான் வந்து 100 ml உள்ளது வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து நான் இப்போ சொன்ன அளவுக்கு வந்து 100 ml தேவைப்படாது, ஏன்னா கம்மியாக வந்து சும்மா வந்து 2 பேர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு வந்து சாப்பிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் பண்ணுறேன். அதனால் வந்து இவ்வளோ இது இந்த முட்டைக்கும் இந்த பாலுக்கும் தேவையில்லை, 50 ml இதுக்கு போகணும் இந்த அளவுக்கு. அதனால் என்னென்னா இது ஃபுல்லாகவே நான் ஊற்ற மாட்டேன், இப்போ நான் வந்து இதில் பாதி தான் ஊற்ற போகிறேன். இந்த கலந்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து நெய்யில் வந்து பாதி பாதி கூட இல்லை பார்த்தா தெரியும் இவ்வளோதான். சரி இப்போ வந்து இப்போ இதுக்குள்ளே ஊற்றிருக்கேன் நான் அந்த நெய்யை வந்து நல்லா அதே மாதிரி நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக எல்லாம் சேர்ந்து வந்து கலவையாக வர்றதுக்காக நல்லா கிண்டிக்கும். இது எல்லாமே நம்ம பண்ணுறது வந்து அடுப்புலேயே வைக்கலை, அடுப்புலேயே வைக்காமல் இந்த பொருட்களாக மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் சரியா. நெய்யை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே அப்படியே இருந்த மாதிரி இருக்கா, அதனால் நம்ம வந்து நல்லா அதை கிண்டி எல்லாம் ஒன்று போல ஆக்கி விடுறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ தூரம் வேகமாக பண்ணால் கொஞ்சம் வேணும். இப்போ வந்து கொஞ்ச நேரம் இப்படி பண்ண முடியும் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடமும் சேர்ந்த மாதிரி லேட்டா பார்த்துக்கிறீங்க எல்லாமே போட்டு நம்ம வந்து இதில் இருந்து கலந்து சரியா. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக போட வேண்டியது வந்து அந்த முந்திரி பருப்பும் ஏலக்காய் எடுத்து வச்ச பொருள் இதுதான் போட வேண்டியது, இதுதான் இப்போ நம்ம போட போகிறோம். முந்திரி பருப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் 20 ரூபாய்க்கு வாங்கினேன், 20 ரூபாய்க்கு வந்து இந்த 3 முட்டைக்கு வந்து 20 ரூபாய்க்கு வாங்கின, 3 முட்டையும் நம்ம 2 பேக்கெட் எடுத்துனு போட்டிருக்கோம் அதுக்கு 20 ரூபாய்க்கு முந்திரி பருப்பு வாங்கினேன், அப்புறம் 10 ரூபாய்க்கு ஏலக்காய் அந்த கணக்கில் வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட் சும்மா அப்படி தூணா போடும் அந்த ஏலக்காவை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த முதலே நான் வந்து என்ன பண்ணிட்டோம்னா இங்கே நான் உங்களுக்கு பொடிசா வந்து அந்த பொடிக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், அதாவது அப்படி முழுசா இருக்குள்ள அதை உடச்சி உடச்சி விட்டு நான் அப்படியே வச்சிருக்கேன். நல்லா வாசனையா இருந்த மாதிரி இருக்கும்ல அதுக்காக ஏலக்காய். இப்போ இது ஜஸ்ட் லைட்டா பண்ண போதும், ஏன்னா இப்ப நம்ம வந்து அடுப்புல வைக்க போறோம், வைக்க முன்னாடி லைட்டா அது வந்து இதுல மட்டும் நம்ம சேர்த்துச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சு காமிக்கிறதுக்காக முதல்ல வந்து நான் வந்து இந்த இன்ட்ரோ கொடுக்கறக்காக உட்காந்துருந்து சோஃபால உட்காந்து பேசினேன், இப்போ தரையில உங்களுக்கு எல்லா பொருட்களும் காமிக்கிறதுக்காக எவ்வளவு போடுறேன் அப்படின்றதுக்காக தரையில உட்காந்து சொல்லியிருக்கு, உருளை காமிக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கிச்சன்ல போய் உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத காமிக்க போறேன். இப்போ அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இட்லி சட்டியில் வந்து நான் வந்து என்னென்னா கொஞ்சம் அளவுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா கொதிக்க விட்டு இப்போ கொதிச்சதுக்கப்புறம் உள்ளதான் நீங்கள் பார்க்கிங்க. நீங்களும் அதே மாதிரி நான் வந்து இட்லி சட்டியில் வச்சுருக்கேன், நீங்கள் குக்கரில் வைக்கணும்னாலும் வச்சுக்கோங்க, சீக்கிரமே ரெடி ஆகணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்ணி இப்படி நல்லா ஆனதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணிக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்,
கலந்து வச்சதை வந்து அந்த பாத்திரத்தை வந்து வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு மூடி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து மூடினதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தை வச்சு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா மூடுறோம். ஏன்னா இது இட்லி சட்டியில் வச்சு தான் நான் பண்ணுறேன், அதனால் குக்கர்லாம் இருக்குது அதை எடுக்கலை, அதை வந்து மேலே அப்படியே வச்சுருக்கேன் செல்ஃப்லேயே. நான் இப்போ இட்லி சட்டியில் வச்சு தான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னுக்காக காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து குக்கரில் வச்சு பண்ணலாம், குக்கரில் வச்சு இதே ப்ரொசீஜர் எல்லாம் மற்றெல்லாம் இதே தான் பண்ணுறது, குக்கரில் வச்சும் பண்ணலாம். சரியா, இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சுருக்கு, ஆற வச்சதுக்கு அப்புறம் உள்ள வீடியோ தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்கா, எனமை வந்து அந்த பாத்திரத்தில் உள்ளதை அப்படியே நம்ம எதில் வேணுமோ அதை வந்து நம்ம இப்போ அதில் போட்டாச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து குக்கிங் வீடியோவும் ஏதாவது போடுங்கன்னு ஃபஸ்ட்டு இனிப்போடு ஆரம்பிக்கணும் அதுக்காக தான் புட்டிங்கோடு ஆரம்பிச்சிருக்கோம். இதை மாதிரி வீடியோவும் அப்பப்போ வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம், கேட்குறவங்களுக்காக பார்க்கணுங்கள அதுக்காக. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணதர்பஸ்ரீ. நன்றி, வணக்கம்.